சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஒன் அண்ட் ஒன்லி ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வந்தேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோபி என்று அழைக்கப்படுகிற திருமுருகன் சார் திட்டிடுவாரு. கட்சார் பேரு தங்க கம்மல் அப்படியே அறந்துட்டு போய் விழுந்துச்சு. அவர் வந்து எப்படி படத்துல காட்டுறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கொஞ்சம் லூசு லோடா லோடான்னு பேசிட்டு இருக்கோம். விமன்னா இப்படிதான் இண்டிபெண்டா இருக்கும். இப்ப யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஒன் அண்ட் ஒன்லி ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அதாவது நாதஸ்வரத்துல வந்து காமுவா வந்து கலக்குனாங்க. கல்யாண வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அனுஷியாவா வந்து அசத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயம் தான் எனக்கு. பின்ன தூக்கி வச்சாங்கன்னா அப்படி தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவேன். எக்கோ நான் உன் தம்பிக்கா. ஆமா தம்பி தான். வணக்கம. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உங்களை வந்து நாங்க காமுவா பாத்திருக்கோம், அனுஷியாவா பாத்திருக்கோம், பட் பென்சி அதுதான் உங்களுடைய இயல் பெயர். சோ பென்சி எப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு எங்களுக்காக சொல்லுங்களேன். எப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு பார்த்தா தெரியலையாடே. நான் நிறைய வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது சின்ன வயசில் நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம், கோபுடு தாக்குங்கள் கையை பிடிங்கள் எடுத்து உள்ள போனுங்கள் அப்படின்னு பார்த்த காலம்லாம் போய் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அனுஷியாவோட அட்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். பெண்கள்லாம் புருஷன்லாம் சம்மடி வாங்கிட்டு இருக்கான், உங்களால் வீட்டு பக்கமே போகாமல் வேற வீட்டுக்கு போகிறாங்களா நிறைய பேர். அது காரணம் வந்து நீங்கள் தான். ஆமாம். அண்ட் எப்படி திடீர்னு வந்து இந்த கை சந்தோஷம் ஒரு ஹாப்பி அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும் போது சன் டிவில வந்து இந்த திலானா திலானா ஷோ இதெல்லாம் ஆடணும்னு ரொம்ப ஒரு ஆசை. அந்த மாதிரி ஆசைப்பட்டேன், பட் அதுக்கெல்லாம் எப்படி முயற்சி பண்ணும் அப்படிலாம் தெரியாது. நான் படிச்சு முடிச்சுட்டு பி முடிச்சேன், எம்பிஏ முடிச்சேன், நல்ல ஹெச்ஆர் ஒரு இடத்துல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ ஆடிஷன் வந்தவொடனே ட்ரை பண்ணலாம்னு வந்தேன். அப்பவும் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் ஆடிஷனுக்கு வந்தேன். வந்தீங்க? அதாவது திருமுருகன் சசியல்ல ஓபனிங்ல ஒரு டைட்டில் தான் போடுறாங்க, அம்மி 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 மிதித்து. அதுல டான்ஸ் ஆடலாம்னு அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வந்தேன். நீங்க மிதிக்கிற அளவுக்கு அம்மி இல்ல. ரைட். அதனால நடிக்க தூக்கி போட்டாங்களா? ஆமா. நான் அன்னைக்குன்னு பார்த்து ஹெச்ஆர் வேலைக்கு லீவ் சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு சேலரி போடணும் லீவ் போட்டு நான் பாட்டு ஆடிஷன் அட்டன் பண்ண வந்துட்டேன். வந்துட்டு இவர் பி போட்டு கொடுத்தோன்னா அவ்வளோதான் போச்சு, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, பீன் போட்டவங்க எல்லாருமே வந்து திருமுருகன் சார் அப்புறம் ஆடிஷன் பார்த்தார். ஓ அடுத்த லெவல். பீனா பெஸ்டா. அந்த பீ யார் போட்டாரு? யார் போட்டாரு? அது ராஜகோபாலன் சார் போட்டு அம்ச்சாரு. ஆமா ராஜகோபால் அவர் போட்டு அம்ச்சாரு. அப்புறம் சார் வந்து ஆடிஷன் வச்சாங்க. சார் கிட்ட அங்க என்னமா நடிச்சு காட்டினா அது அப்படியே நடிச்சு காட்டுமா அப்படின்னாரு. சரி. சோ இது கிட்ட இருந்து ஒரு இன்புட்டும் வரப்போறது இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடிஷன் பாத்திருக்காங்க. நடிச்சு காட்டோன்னு ஓகே, இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு நடிக்கும் அப்படின்னு நினைச்சு அப்படியே ஸோ அப்படி பண்ணும்போது அது ஒரு கலவரமாக பண்ணும்போது அது தெரியாமல் இப்படி பட்டு கம்மல் அப்படி போயிடுச்சு. போயிடுச்சு இல்லை நான் அது அவர் அடித்த சீன் சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் விசாட்டு ஐசாட்டுன்னு எல்லாத்துலேயும் ஒரு ஃபேமஸான ஒரு சீனு.
அடினா அடி மரண அடி பாஷா படத்துல ஒரு டைலாக் வரும், ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வந்து வெளியே ஊர்ன ஒருத்தனால்தான் அடிக்க முடியும். என்ன சீன் அது, எப்படி அமைஞ்சது, உண்மையிலேயே அவர் அடிச்சிங்களா இல்ல என்ன மேட்டர் அது? உண்மையிலேயே அடேங்கப்பா அடித்தால் அடி இடித்தால் இடி, அப்புறம் வந்து இவங்க தான் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த சீன்லாம் சொல்லும்போது சார் எப்படி சொல்லுவாங்க, இதான் சீன் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்படி இல்லை 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 சீனை மைண்டில் வாங்கிக்கோ நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. மெயின் சீன்னா சார் வந்து இறங்கி நின்று அந்த கேரக்டர் மாதிரி செஞ்சே காட்டிட்டு போயிடுவார். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நாதஸ்வரத்தில் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்ச சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா வந்து போயிட்டு இருக்குது. ஆமா எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்கிருக்கீங்க, அவர் பேரு சம்பந்தமா, சம்பந்தமே இல்லாம போட்டு அவர் அடிச்சிருக்கீங்க, அந்த சீன் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சம்பந்தம் அவர் வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேரக்டர், இப்படிதான் நடந்துருவாரு. சோ அந்த மூமெண்ட் அங்க நடக்க மறக்க முடியாத ஒரு காட்சி, நான் என்ன சொல்லுவீங்க? அங்க மறக்க முடியாத காட்சினா அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சூசைட் பண்ற மாதிரி மண்ணெண்ணெய் குடிக்கணும், ஓகேவா? 5 லிட்டர் கேன்ல வந்து இங்கே வேதான் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன பண்ணா அந்த மென்டோஸில் மென்டோஸை கலக்கி வச்சிட்டான் கேன்ல. சரி அந்த ஷார்ட்ல என்னன்னா பாய்சன் மண்ணெண்ணெய் குடிக்கிற மாதிரி. ஸோ அட் ஸ்ட்ரெச் வந்து 5 லிட்டர் தண்ணியும் குடிக்கணும். சரி ஸோ அந்த சீன் தான், 5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு. ஆமா அது சிங்கிள் டேக், ஒரு லாரி குடிச்சிட்டாங்க 5 லிட்டர். இல்ல உங்களை அவ்வளவு டேலண்ட்னு சொல்லறேன், யூ ஆர் எ டேலண்டட் ஆர்டிஸ்ட் லேடி சிவாஜி கணேசன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சார் வந்து குட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன சீன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். உங்களால மறக்க முடியாது சார் பாராட்டின ஒரு மூமெண்டா? ஆமா நிறைய சீன் பாராட்டி இருக்காங்க, அதுல ரொம்ப அதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் எல்லாத்தையும் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹெல்பிங் தூண் வந்து யார் பார்த்தீங்கன்னா பென்சி. என்னன்னாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்களை வந்து வாழ் வைக்கிறது, எங்களை வளர்த்து விடுறதே அவங்க தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் வந்து திருப்பிச்சஸில் திருமுருகன் சார் ஆஃபீஸில் வந்து நான் வந்து லைசன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய வேலை அது, ஐ எம் அ மீடியேட்டர் பிட்வீன் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் ஆர்டிஸ்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் கொஸ்டின், அதாவது வந்து அனுஷியா அப்படிங்கிற ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிங்களா, காமு நாதஸ்வரம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க? காமு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனது அதுதான். இப்போ வரைக்கும் நான் பண்ணது அதுதான் ஒரு சீரியல், இது ரெண்டாவது சீரியல், அதில் தான் அறிமுகமான எல்லாம் ஓகே. பட் எனக்கு வந்து அனுஷியா, அனுஷியா தான் பிடிச்சிருக்கு இல்லையா? அது போல்டா டேரிங்கா தைரியமா, ஒரு விமன்னா இப்படி தான் இண்டிபெண்டாக இருக்கணும், அது கெத்து. அமீர் கான் பண்ண தங்கல் இருக்குல்ல, தமிழ் எடுத்தா தாங்கள தான் போடலாம்னு இருக்காங்க. புகழ்ச்சி கேள்விப்பட்டதே இல்லை. மைடர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நவீன முறையில் சில பல கேள்விகள்லாம் கேட்க போறோம், ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஒரு பேர் நான் சொல்லுவேன், ஓகே, அவங்கள பத்தி பாசிட்டிவான ஒரு விஷயம் நெகட்டிவான ஒரு விஷயம் நீங்க சொல்லணும், ஓகேவா? ஓகே பாசிட்டிவா சொல்லிடணும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் என்னவோ அதை சொல்ல சொல்லணும். அதுக்கு வந்து கேரக்டர் பத்திலாம் சொல்றோம், உண்மையிலேயே அவங்களுடைய லைஃப் கேரக்டர் அப்படின்னு நீங்க சொல்லணும். லைஃப் கேரக்டர் நீ, ஓகே பர்சனலா சொல்லணும் உங்களை பத்தி. கோபினா ரொம்ப சீரியஸா கேக்குறியாடா? ஆமாமா ரொம்ப சீரியஸா நான் கேக்குறேன். இங்க பாருங்க, விளையாட்டுலாம் இல்லையா? இங்க பாருங்க, குச்சிலாம் வச்சு அடிச்சிரலாம் அப்புறம். ரெடியா போயிடலாமா? சரியா, ஓகே. அப்ப சார் திருமுருகன் சார் தவிர்த்துட்டு மாட்டவங்க எல்லாரதையும் கேளு. முதல் ஆன்சரே முதல் கேள்வி அவர் தான் திருமுருகன். அவரை பத்தி பாசிட்டிவான, அதாவது கோபி என்று அழைக்கப்படுகிற திருமுருகன் சார், அவரை பத்தி பாசிட்டிவான ஒரு விஷயம் நெகட்டிவான ஒரு விஷயம் தானே சொன்ன? கேட்காத நான் கேட்பேன். I'm the anchor of the show. பாசிட்டிவ்னா எல்லாருக்குமே நல்லது செய்வாரு, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. ஏய் சத்தியமாடா, தெரியுமே அதெல்லாம், எங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அடுத்தது நெகட்டிவ். நெகட்டிவ்னா மனசாட்சி துட்டு மனசாட்சி டபக்கு டபுன்னு திட்டிடுவாரு, பாரபட்சம் பார்க்காம. இப்போ என்ன பண்ணானு பயங்கரமா திட்டினாருங்களா? சும்மா நான் திட்ட மாட்டாரு, நம்ம ஏதாவது சேட்டை பண்ண வேண்டியதுதான். அப்படி அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணோம்னாக்கா சொல்லிட்டு ரொம்ப பயமா இருந்தது. அவர்கிட்ட போய் நின்னு பேசலாமா வேணாமா அப்படிலாம் ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது. கடைசியில பார்த்தா அவர் வந்து எப்படி படத்துல காட்டுறாங்களோ அதுக்கு அப்படி
ஆப்போசிட். சீரியஸா என்னன்றனா பயங்கர சாந்தம். என்னம்மா அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசுவார், ரொம்ப பணிவாக பேசுவார். சாமி 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 பக்தி அநியாயத்துக்கு. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஷாக்கான. ஐயோ இவ்வளோ நல்லவரா இவர் அப்படிங்கிற. நாங்கள் அவர் எப்படி சினிமாவில் பார்த்துருக்கோம்னா, பாஷா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அடிக்கும் போது கிளாஸ் வந்து அப்படி கையில் உடைப்பார். அப்புறம் நீ மட்டும் இல்லை நாங்களும் தான் இல்லை, அவர் உடைப்பார் அந்த படத்தில் கிளாஸ் உடைப்பார். அவர் டீ கடைக்காரர் அவர் வந்து ரஜினி சார் அடிக்கும் போது அவர் கிளாஸ் அப்படி கையிலேயே உடைப்பார். அப்புறம் ஏய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அந்த டைலாக்லாம் வந்து அவர் தான் ஃபேமஸ். தலைன்ட்டு பேர் வச்சு அவர் அது தெரியும், அது தெரியும். ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து அவரை பார்த்துருக்கோம். பட் சீரியல் வந்து இவ்வளோ சாஃப்டாக இருப்பார் அவர். சீரியல் இல்ல, நிஜ வாழ்க்கையில அவர் அவ்வளவு சாஃப்ட். சீரியல் உங்களுக்கு தான் தெரியும்ல நெல்லியாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரிஜினல் கேரக்டர் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா இருந்தது, ரொம்ப மரியாதையா. நான் பார்த்த நெல்லியாண்டவர், நான் பார்த்தவர் வந்து அப்படிதான் இருந்தார். அவரை பத்தி ஒரு நெகட்டிவான விஷயம், அவரை பத்தி நெகட்டிவான விஷயம் தெரியல. அவங்கள பத்தி நெகட்டிவிட்டி என்னன்னு தெரியல. ஓகே, இப்ப அடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது கல்யாண வீட்டுல வந்து ஹீரோயின் சூர்யா. அவங்கள பத்தி பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான ஒரு விஷயம். சூர்யா பத்தி பாசிட்டிவான விஷயமா? ஆமா, பாசிட்டிவான விஷயம்னா எது வந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பா, திட்டினாலும் எது வந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பா. அது ஏன் கிட்ட, ஓகேவா? நான் ஏன் கிட்ட மட்டும் சொல்றேன், நான் ஏன் கிட்ட மட்டும் தான் சொல்றேன். ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பா. கொஞ்சம் லூசு லோடான்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ரெண்டு சீரியல் வந்து கலக்கிருக்கீங்க, நாங்க வந்து பாத்துருக்கோம்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், பா என்னடா இது இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க பார்த்து வியந்த ஒரு நடிகர் இல்ல ஒரு நடிகைனா யாரு? படத்துலயா? ரெண்டு சீரியலும் நீங்க பண்ண சீரியல்ல, நாதஸ்வரம் அண்ட் கல்யாண வீடு. அப்படியா? மௌலி சார் நல்லா நடிப்பாங்க, அவரை பிடிக்கும். ஓகே, மகேஷ், நாதஸ்வரத்துல மகேஷ் ஒரு கேரக்டர், எனக்கு அக்கா கேரக்டர். அவங்களாம் புதுமுகம். எங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே திருமுருகன் சார் எங்க யூனிட்டுக்குள்ள வந்துட்டாவே வெறும் எல்லாருமே களிமண்ணாதான் வருவோம். அப்புறம் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு மோல்டு ஆர்டிஸ்டா மாத்திடுவார். களிமண்ணை வந்து சிலையா செதுக்குவதுதான் திருமுருகன் சார்ல. பட் என்னன்னா களிமண் எல்லாம் சிலை ஆக்கியிருப்பாங்க, இந்த விஷயத்துல மலை ஆக்கியிருக்காங்க போல. கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு.